வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சர்ட்ஸ் அண்ட் இண்டஸஸ். சர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேல்யூவுக்கு ரூட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் சர்ட்ஸ் அப்படிமோ. ரூட் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, ஃபோர்த் ரூட், அதெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேல்யூவுக்கு பவர், இப்போது 4 பவர் 2 அப்படிங்கிற என்ன ஸ்கொயர்னு சொல்லுவாங்களா, 4 ஸ்கொயரு, 4 க்யூபு, 7 க்யூபு, 8 பவர் 4, அந்த பவர் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுதான் சர்ட்ஸ் அண்ட் இண்டஸஸ் அப்படிங்கிறது. இதோட வெயிட்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் கண்டிப்பாக கேட்பாங்க. இது மினிமம் 1 or 2 க்வெஸ்சன்ஸாவது கேட்டுருவாங்க சரிங்களா. தென் இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சர்ச் அண்ட் இண்டஸஸ் இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில லா இருக்குது. அந்த லா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறக்கான மெத்தடு தான் லா இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லா ஆஃப் இண்டஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லா ஆஃப் இண்டஸஸ் அப்படிங்கிறது இண்டஸஸோட லாலாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது கரெக்டுங்களா. பேஸ் ஈக்குவலாக இருக்குது. பேஸ் ஈக்குவலாக இருக்கும் பொழுது, அதாவது சேமாக இருக்கும் பொழுது, மல்டிப்புள் இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணிக்கலாங்க, பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பேஸ் ஈக்குவலாக இருக்கும் பொழுது மல்டிப்புள் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்துருந்தோம், பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நடுவில் மல்டிப்புள் கொடுத்துருக்காங்க. பேஸ் சேமாக இருக்கும்போது மல்டிப்புள் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா பவர் என்ன பண்ணிக்கலாங்க, ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், பேஸு சேமாக இருக்குது ஆனால் அதுக்கு நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க, டிவிஷன் கொடுத்துருக்காங்க. பேஸ் சேமாக இருந்து நடுவில் மல்டிப்புள் இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணிக்கிட்டோம். இங்கே டிவிஷன் இருக்குது, அப்போ பவர் என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணிக்கலாம். அதே அப்படியே எடுத்து எழுதிட்டு பவரை மைனஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இப்போ பாருங்கள், ஏ டு தி பவர் எம் அண்ட் பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, பேஸ் இருக்கு இல்லைங்களா, பேஸ் ஏவை அப்படியே நீங்கள் வச்சுக்கிறீங்க, பவர் ரெண்டையும் மல்டிப்புள் பண்ணிக்கிறீங்க. பேஸ் அப்படியே ஏன்னு வச்சுட்டு பவரில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், எம் இருக்குது அண்ட் என் இருக்குது. பவர் எப்போவுமே மல்டிப்புள் பண்ணிக்கணும். ஸோ பேஸே எம் இன்ட்டு என் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா இண்டஸஸோட லா தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. சரிங்க, இப்போ பாருங்கள், ஏபி ஹோல் டு த பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என் அப்படிங்கிற பவர் என்ன வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம், அது இந்த ரெண்டுக்குமே பொருந்தும். ஏவோட பவரும் என்ன தான், பியோடைய பவரும் என்ன தான், நீங்கள் தனித்தனியாக கூட பிரித்து எழுதிக்கலாம். இப்போ இதை சேர்த்து எழுதினீங்கன்னா பாருங்கள், ஏ இன்ட்டு பி ஹோல் டு த பவர் என் கரெக்டுங்களா. தனித்தனியாக பவர் என் இருக்குது, சேர்த்து எழுதும்போது ரெண்டு என்ன பண்ணுறேன், ஏபி எழுதிட்டு என்னை காமனாக எழுதியிருக்கேன் சரிங்களா. இது ஒரு லா. அடுத்தது மல்டிப்பிளில் பார்த்தோம், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டிவிஷனில் பார்க்க போகிறோம். அதே தான், அங்கே மல்டிப்பிள் இருக்கும்போது ஹோல் டு த பவர் என் அப்படிங்கிறது எப்படி காமனாக இருந்துச்சோ, தனித்தனியாக எழுதும்போது பிரித்து எழுதிக்கிட்டோமோ, அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். ஏ பை பி ஹோல் டு த பவர் என்னன்னு இருக்குது. அப்போ ஏ தனியாக எழுதுனீங்கன்னா ஏ பவர் என் எழுதிக்கலாம், டிவைடட் பை பி பவர் என்னன்னு எழுதிக்கிறோம் சரிங்களா. ஏ பவர் 0 = 1 இருக்குது. எனித்திங் பவர் 0 = 1 அப்படிங்கிறது மேக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ரூல் தான். ஸோ எனித்திங் பவர் 0 will be 1. லா ஆஃப் இண்டஸஸ். ஸோ அதுக்கு ஒரு சில லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ லா ஆஃப் இண்டஸஸில் பாருங்கள், பேஸு சேமாக இருக்குது. பேஸ் சேமாக இருந்து நடுவில் மல்டிப்புள் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் சேமாக இருக்குது, ஸோ ஏ அப்படியே எடுத்துக்கிட்டோம், பவர் என்ன பண்ணிக்கிறோங்க, ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எம் ப்ளஸ் என்ன. நெக்ஸ்ட்டு பேஸு சேமாக இருக்குது, ஏ அண்ட் ஏங்கிறது சேமாக இருக்குது, ஆனால் பவர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வேறு வேறையாக இருக்குது. பேஸ் சேமாக இருந்து மல்டிப்புள் இருந்தால் ஆட் பண்ணிங்க, இங்கே டிவிஷனில் இருக்குது, மைனஸ் பண்ணிக்கிறோம். இன்னொன்று, அடுத்த ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ பவர் எம் அண்ட் பவர் என்னன்னு சொல்கிறாங்க. ஏ டு த பவர் எம் அண்ட் பவர் என்னன்னு சொல்கிறாங்க. அப்போது பேஸு அப்படியே எடுத்துக்கிட்டு பவர் நமக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி, எம் என் கியூபி என்ன இருந்தாலும் அதை என்ன பண்ணிக்கிறோன்னா அப்படியே மல்டிப்பிள் பண்ணி எழுதிக்கிறீங்க. இங்கே என்ன இருக்குது நமக்கு, பேஸோட பவர் எம், அதோட பவர் என்னென்னு இருக்குது. ஸோ பவர்லாம் அப்படியே மல்டிப்பிள் பண்ணிங்கன்னா எம் இன்ட்டு என் எம் என்னன்னு கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், ஏபி ஹோல் டு த பவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பவர் என் அப்படிங்கிறது ஏவுக்கும் பவர் என்ன தான், பி தனியாக எழுதினீங்கனாலும் பவர் என்ன தான். அப்போ ஏ பவர் என், பி பவர் என், இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், ஏ இன்ட்டு பி ஹோல் பவர் என்னு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த பவர் என் அப்படிங்கிறது சேமாக தானே இருக்குது, ஏ அண்ட் பி ரெண்டுக்கும் சேர்ந்து தான் பவர் என். அதை எழுதும்போது பிரித்து
இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், அங்கே மல்டிப்புள் இருந்துச்சு, இங்கே டிவிஷனில் இருக்கு. ஸோ ஏ பை என் ஹோல் டு த பவர் என் அப்படின்னா ஏ பை பி இருக்கு ஹோல் டு த பவர் என்னு இருக்குது. அதை எழுதும்போது எப்படி எழுதிக்கணும், ஏ பவர் என் டிவைடட் பை பி பவர் என்னு எழுதிக்க முடியும். ஏன்னா அந்த ஹோல் பவர் என் அப்படிங்கிறது ஏவுக்கும் பொருந்தும் பியுக்கும் பொருந்தும். அடுத்த பாருங்கள், ஏ பவர் ஜீரோ வில் பி ஒன், எனித்திங் பவர் ஜீரோ வில் பி ஒன்னு தான் கிடைக்குது மேக்ஸோட ரூல். சரிங்களா, ஒரு என்ன வேல்யூ இருந்தாலும் சரி அதோட பவர் ஜீரோ வச்சிங்கன்னா அதோட ஆன்சர் என்னன்னா ஒன்று தான். இப்போது லா ஆஃப் சர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லி கொடுத்தேன், ஸ்கொயர் எடுக்கிறது தான் லா ஆஃப் சர்ட்ஸோட விஷயம். சரிங்களா, இதில் பாருங்கள், என் ரூட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன் பை என்னன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எழுதலான்னா அந்த என் ரூட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன் பை என்னன்னு எழுதியிருக்காங்க. இந்த ரூட் அங்கே போகும்போது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா ஒன் பை என்னாக மாறிடும். இன்கேஸ் டூ ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே போகும்போது என்னவாக மாறிடுங்க, ஒன் பை டூவாக மாறிடும். த்ரீ ரூட்டாக இருந்துச்சுன்னா அங்கே போகும்போது ஒன் பை த்ரீயாக மாறிடும். சரிங்களா, இப்போ இங்கே ரூட் பாருங்கள். ஸோ இண்டிவிஜுவல் வேல்யூவுக்கு ரூட் அங்கே போகும்போது ஒன் பை டூ, ஒன் பை த்ரீ, ஒன் பை ஃபோர் அந்த மாதிரி வந்துச்சு இல்லைங்களா. இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, ரெண்டு நம்பர் உள்ளே இருக்குது. ஸோ ஏ இன்ட்டு பி இருக்குது, அதை நீங்கள் பிரித்து தனித்தெழுதுங்களா, ஏ தனியாக பி தனியாக எழுதலாங்களா. ஓகே, அது எந்த ரூட் அப்படிங்கிறது ஏக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை பிக்கும் இருக்குது. அப்போது தனித்தனியாக எழுதும்போது ஏ பவர் என் பை சாரி ஒன் பை என்ன. ஸோ தனித்தனியாக எழுதும்போது ஏ பவர் ஒன் பை என்னு எழுதலாம், தென் பி பவர் ஒன் பை என்னு எழுதலாம். சரிங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே மல்டிப்புள் இருந்துச்சு, இங்கே டிவிஷனில் இருக்குது. ஸோ என் ரூட் ஆஃப் ஏ பை பி அப்படிங்கிறது ஏ பை பி, ஏவோட பவரும் ஒன் பை என்னு எழுதிக்கலாம், பியோட பவரும் ஒன் பை என்னு எழுதிக்கலாம். சரி, இங்கே பாருங்கள், என் ரூட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என்னு இருக்குது, அது அந்த சைடு போகும்போது என்னாகும்னு பாருங்கள். சரி, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த டூ அப்படியே எழுதிக்கிட்டேன். ஆல்ரெடி இங்கே எனக்கு என்ன இருக்குது, டூ இருக்குது, எதுவும் இல்லைன்னு அர்த்தம்னா கீழே ஒன்னுன்னு அர்த்தம். இந்த ஸ்கொயர் ரூட் அங்கே போகும்போது என்னவா மாறிடுங்க, இங்கே ரூட் டூன்னு இருந்துச்சுன்னா அங்கே போகும்போது ஒன் பை டூன்னு மாறும். கரெக்டுங்களா, அப்படி தான் எழுதியிருக்கோம். சரி, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா வெளியே எடுக்கிறேன், வெளியே எடுத்து என்னவா மாறும், ஒன் பை டூன்னு மாறுது. அப்போ என்ன ஆகுது, இந்த டூ அண்ட் இந்த டூ கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்குன்னா டூ மட்டும்தான் இருக்கும். அதே தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ என் ரூட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் அப்படின்னா அங்கே போகும்போது என்ன ஆகும்னா டிவைட் ஆயிரும், ரெண்டுமே டிவைட் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், டூ மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ சர்ச்சன் என்று சொல்கிறது. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.